அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஆட்டோஸ்பாட் தமிழ். இந்த சேனல் பத்தி பாத்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் ஆகி உங்களுடைய ஆட்டோமொபைல் சம்பந்தமான கேள்விக்கு பதிலளிக்கூடிய ஒரு சேனல் அப்படின்னு சொல்லுவேன். அந்த வகையில் நம்ம யாரோட கேள்விக்கு வந்து பதிலளிக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹரிஷ் அப்படின்ற ஒருத்தரோட கேள்விக்கு தான் வந்து பதிலளிக்க போறோம். அவர் என்ன கேள்வி கேட்டிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, யமஹாவோட எஃப்ஸட்எஸ் வெர்ஷன் 2 அப்படின்ற பைக்ல வந்து ரியர் வீல்ல வந்து டிஸ்பிளே ஃபிக்ஸ் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. இவரோட கேள்விக்கான பதில தான் வந்து நம்ம அந்த வீடியோல பார்க்க போறோம். இவரோட கேள்விக்கான பதில பாக்குறதுக்கு முன்னாடி இவர் சொன்ன பைக்கை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். யமஹாலே வந்து பாத்தீங்கன்னா ஃபேமஸான ஒரு பைக் அப்படின்னு பாத்தீங்கன்னா யமஹாவோட எஃப்ஸட்எஸ் அப்படின்ற ஒரு பைக் சொல்லலாம். இதுல வெர்ஷன் 1 இருக்கட்டும், 2 இருக்கட்டும், 3 இருக்கட்டும், எல்லா பைக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபேமஸான பைக்காவே இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேட்ட எஃப்ஸட்எஸ் வெர்ஷன் 2 அப்படின்ற பைக் வந்து பாத்தீங்கன்னா இப்பதைக்கு விற்பனையில கிடையாது. ஆல்ரெடி இந்த பைக் வந்து அவர் யூஸ் பண்ணிட்டு இருக்கா சொல்றாரு. அந்த வகையில இந்த பைக்கோட ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு நேக்கட் டைப்ல இருக்கக்கூடிய பைக். இந்த பைக்கோட டிசைன் வந்து பாத்தீங்கன்னா அப்பயே வந்து ரொம்ப நல்லாவே கொடுத்திருந்தாங்க. இந்த வண்டியோட இன்ஜின் அப்படின்னு பார்க்கும்போது இதுல வந்து 149 சிசி கொடுத்திருக்காங்க, சிங்கிள் சிலிண்டர் ஏர் கூல்ட் இன்ஜின். இந்த வண்டியோட ஃபியூல் ரிலேட்டட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபியூல் இன்ஜெக்ஷன் தான். வண்டியோட பிஎச் மற்றும் டார்க் அப்படின்னு பார்க்கும்போது இதுல 13 பிஎஸ்பி கொடுத்திருக்காங்க. டார்க் அப்படின்னு பார்க்கும்போது 12.8 டார்க் வந்து கொடுத்திருக்காங்க. அடுத்து வண்டியோட ஃபியூல் டேங்க் கெபாசிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா 12 லிட்டர் வந்து வண்டியோட ஃபியூல் டேங்க் கெபாசிட்டி கொடுத்திருக்காங்க. வண்டியோட கியர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 5-speed டிரான்ஸ்மிஷன், அதாவது 5 gears வந்து கொடுத்திருக்காங்க. அடுத்து வண்டியோட வெயிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 132 kg வந்து வண்டியோட வெயிட் வருது. வண்டியோட வீல் மற்றும் டயர் பத்தி பார்த்தோம் அப்படின்னா இதுல வந்து 17-inch அலாயல் கொடுத்திருக்காங்க, டியூப்லெஸ் டயர் தான். வண்டியோட பிரேக்கிங் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட் வீல டிஸ்க், ரியர் வீல ட்ரம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷனும், இரண்டு வெளியுமே வந்து டிஸ்க் பிரேக் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷனுமே வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வண்டியோட சஸ்பென்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் வீல் வந்து டெலஸ்கோபிக்கும், ரியர் வீல் பாத்தீங்கன்னா ஸ்விங் ஆம் சஸ்பென்ஷன் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வண்டியோட ஹெட்லைட் மற்றும் டெய்லைட் அப்படின்னு பார்க்கும்போது ஹெட்லைட் வந்து அலன் பல்ப் தான் கொடுத்துருக்காங்க, டெய்லைட் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுமே வந்து ஒரு பல்ப் டைப் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வண்டியோட இன்ஸ்டல் காஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்பீடோமீட்டர், ஓடோமீட்டர், டாக்குமீட்டர் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டிஜிட்டலே வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்த வண்டியோட டாப் ஸ்பீட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 120 km/h வரையுமே வந்து நம்ம டாப் ஸ்பீட் வந்து எதிர்பார்க்கலாம். மைலேஜ் அப்படின்னு பார்க்கும்போது 40-45 km/h வரையுமே வந்து மைலேஜ் நம்ம எதிர்பார்க்கலாம். இப்ப இவரோட கேள்விக்கான பதில் வந்து பார்க்கலாம். இவர் வந்து இந்த பைக்ல ரியர் வீல் வந்து டிஸ்பிளே ஃபிக்ஸ் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. இதுக்கான பதில் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா இதுக்கான பதில் அப்படின்னு சொல்லுவேன். அப்படி ஃபிக்ஸ் பண்றதுனால எதுவும் ப்ராப்ளம் வருமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா எந்த ப்ராப்ளமே வராது. காரணம் என்ன அப்படின்னா இந்த பைக்ல வந்து ரியர் வீல் டிஸ்பிளேக் ஆப்ஷன் இல்லாம இருந்து நீங்க பிக்ஸ் பண்ணீங்கன்னா ப்ராப்ளம் வர வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த பைக்ல வந்து ரியர் வீல்ல வந்து டிஸ்பிளேக் வந்து ஆப்ஷனா வந்து ஆல்ரெடி வந்து கொடுத்துருக்காங்க. அந்த வகையில வந்து நீங்க ஒரு லோக்கல் மெக்கானிக் ஷாப்ல கூட போயிட்டு இந்த பைக் பேரை சொல்லி நீங்க ஒரு ரியர் டிஸ்க் வாங்கி பிக்ஸ் பண்ணலாம். இல்ல அப்படின்னா நீங்க யமஹாவோட சர்வீஸ் சென்டர்ல கூட போய் கேட்டு பார்க்கலாம். அவங்களுமே வந்து இந்த ரியர் டிஸ்க் பிக்ஸ் பண்ணி கொடுக்கறது வந்து அதிகமான வாய்ப்பு இருக்கு. உங்க கேள்விக்கான பதில் இந்த வீடியோல கிடைச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். மேலும் வந்து வீடியோ பாக்குற உங்களுக்குமே வந்து வேற ஏதாவது கேள்வி இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க, இல்ல ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் பேஜ்ல கேளுங்க. இல்ல அப்படின்னா இப்ப உங்களுக்கு தெரியுற வாட்ஸ்அப் நம்பர்லயும் வந்து உங்களோட கேள்விகள் வந்து கேட்கலாம். உங்களோட கேள்வி வந்து பலருக்கும் பயன்தவர இருந்துச்சு அப்படின்னா உங்களோட கேள்வியுமே வந்து ஒரு வீடியோ வந்து அப்லோட் செய்யப்படும். மேலும் இது போன்ற பல தகவல் நம்ம தமிழ்நாடு தெரிஞ்சுமா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.